ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நம்மளோட அனகோண்டா என்வரான்மெண்ட் நம்மளோட விஎஸ் கோட்ல எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுல ஒரு டிஃபிகல்ட்டி நான் ஃபேஸ் பண்ண என்னன்னா என்னோட அனகோண்டா என்வரான்மெண்ட் என்னோட விஎஸ் கோடோட டெர்மினல், என்னோட விஎஸ் கோடோட டெர்மினல் பார்த்தீங்கன்னா நான் மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இதான் என்னோட டெர்மினல். இதுல பார்த்தீங்கன்னா என்னோட அனகோண்டா என்வரான்மெண்ட் இதுல ரெகக்னைஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் என்னோட அனகோண்டா ப்ராம்ப்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. அனகோண்டா ப்ராம்ப்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காண்டா நம்ம என்னென்ன என்வரான்மெண்ட் இருக்குன்னு நம்ம லிஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. ஸோ காண்டா இஎன்பி லிஸ்ட். ஸோ இஎன்பின்றது பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட். ஸோ அதான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ காண்டா இஎன்பி லிஸ்ட். ஸோ இது கொடுத்தீங்கன்னா என்னென்ன என்வரான்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ என்கிட்ட ரெண்டு என்வரான்மெண்ட் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா பேஸ்ன்ற ஒரு என்வரான்மெண்ட். இது இப்போ டிஃபால்ட்டா நீங்க அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெறும் பேஸ்ன்ற என்வரான்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். நான் இன்னொரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், டூல்ஸ்ன்ற என்வரான்மெண்ட். ஸோ இது ஸ்டார் என்ன இண்டிகேட் பண்ணதுன்னா இப்போதைக்கு கரண்டா என்ன என்வரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஸோ நீங்க இந்த சைட்ல இந்த இடத்த பார்க்கலாம், இந்த இடத்த பேஸ்ன்றத பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிருக்கு. இப்போ நீங்க டூல்ஸோட என்வரான்மெண்ட் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா காண்டா ஆக்டிவேட், வெயிட், காண்டா ஆக்டிவேட் டூல்ஸ். ஸோ இப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்ன்ற என்வரான்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ ப்ரீவியஸ் லைன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ன்ற என்வரான்மெண்ட் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்ன்ற என்வரான்மெண்ட் இருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் என்வரான்மெண்ட். பட் ஆனால் நம்மளோட விஎஸ் கோட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதில் நம்ம சில ப்ராசஸ் ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட என்வரான்மெண்ட் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போ என்னோட என்வரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் சேவ் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த லொக்கேஷன் போங்க. ஸோ இந்த லொக்கேஷன் போனீங்கன்னா ஸோ இந்த அனகோண்டா இந்த என்வரான்மெண்ட் இந்த லொக்கேஷன் போயிட்டு உங்களோட என்வரான்மெண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்த டிஸ்பிளே ஆகும் நீங்கள் லிஸ்ட்னு பண்ணும்போது. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த காண்டான்ற அந்த எக்ஸிக்யூட்டபிள் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம கால் பண்ணோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதே இதை பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட விஎஸ் கோட்ல இருந்து கால் பண்ணி பார்க்கலாம் அது ஒர்க் ஆகுதா என்ன. ஸோ நம்ம விஎஸ் கோட் போயிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட இது காண்டா ஆக்டிவேட் டூல்ஸ். ஸோ நம்ம ஜஸ்ட் காண்டான்னு கொடுத்தா அது நாட் ரெகக்னைசபிள்னு கொடுக்கும். இப்போ நான் காண்டா ஆக்டிவேட் டூல்ஸ். ஸோ இந்த காண்டா இந்த இது ரெகக்னைஸ் ஆகல, ஏன்னா அந்த பாத் நான் ஆட் பண்ணல. நீங்க பாத் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், பட் இது கொஞ்சம் சிம்பிளான ப்ராசஸா இருக்கும். ஸோ இந்த இடத்த பாத்தீங்கன்னா காண்டா இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது நீங்க காப்பி பண்ணிட்டீங்க எந்த லொக்கேஷன்னு. ஸோ அனகோண்டா ஸ்கிரிப்ட் அதுக்குள்ள காண்டான இருக்கு. ஸோ இது ஆக்டிவேட் டூல்ஸ். ஸோ எப்படின்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் மெசேஜ் வரும். ஸோ இது நீங்க இதுல இருந்து இனிஷியலைஸ் பண்ணணும்னு சொல்லுது. ஸோ இது இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய என்வரான்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. ஸோ காண்டா யூனிட் ஷெல் நேம். ஸோ ஷெல் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஷாக இருக்கலாம், இல்லை கமாண்ட் ப்ராம்ப்டாக இருக்கலாம், இல்லைனா டிஎஸ்எஸ் ஷெல்லாக இருக்கலாம், இல்லைனா பவர் ஷெல்லாக இருக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பவர் ஷெல். ஸோ பவர் ஷெல்ல எப்படி இது பண்ணோம்னா சேம் இது காண்டா யூனிட். இப்பயும் நீங்கள் ஃபுல் பாத் தான் கொடுக்கணும், உங்களோட காண்டா எக்ஸிக்யூட்டிவ் எங்கே இருக்கோ. ஸோ காண்டா யூனிட் அதுக்கப்புறமேல பவர் ஷெல். ஸோ இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது எக்ஸிக்யூட் ஆகிடும். உங்களுக்கு எல்லாமே செட்டப் அதுவே பண்ணிடும். பண்ணிட்டு இப்போ இதில் இங்கே என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு இப்போ இந்த இடத்த அந்த பேஸ்ன்ற அந்த இது வரமாட்டேன். ஸோ இதில் ஏற்கனவே சொல்லுது உங்களுக்கு என்னன்னா நீங்கள் கரண்ட் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுது. ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணலாம். திரும்ப புது டெர்மினல் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இது நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், பழைய டெர்மினல் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்னு வரும். ஸோ இப்போ நீங்கள் காண்டா ஆக்டிவேட் டூல்ஸ் எப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டூல்ஸாக சேஞ்ச் ஆகிடுது, டூல்ஸ்ன்ற என்வரான்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட அனகோண்டா எந்த இடத்துல இருக்குன்னு படத்துக்கு காண்டா இஎன்பி லிஸ்ட்டுன்னு நீங்கள் கொடுங்க. உங்கள் அனகோண்டா ப்ராம்ப்டில் அது எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு சேவ் ஆயிருக்குன்னு கொடுக்கும். ஸோ அந்த லொக்கேஷனை காப்பி பண்ணீங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அண்ட் காண்டான்னு இருக்கும். ஸோ அந்த கம்ப்ளீட் பாத்தை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டா யூனிட் பவர் ஷெல்னு நீங்க வந்து கொடுங்க. நீங்க பவர் ஷெல் யூஸ் பண்ணா பவர் ஷெல்னு கொடுங்க, இல்ல நீங்க வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணா கமாண்ட் ப்ராம்ப்ட்னு கொடுங்க. அது நீங்க எது யூஸ் பண்ணுங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கொடுங்க. நான் வந்து இந்த இடத்துல வந்து பவர் ஷெல் யூஸ் பண்றேன், ஸோ அதனால நான் வந்து பவர் ஷெல்னு கொடுங்க. சப்போஸ் நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்க, இப்ப வந்து எனக்கு வந்து இது வேண்டாம், இது நான் வந்து திருப்பி நான் வந்து ரிமூவ் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி வந்து பைத்தான், இப்ப நான் பைத்தான்ல ஒர்க் பண்ணல, வேற எதுல ஒர்க் பண்றேன், ஜாவால ஒர்க் பண்றேன், அதனால எனக்கு இந்த மாதிரி பேஸ் பேக்கேஜ்லாம் எனக்கு லோட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணனா வந்து காண்டா இனிட் ஹைஃபன் ஹைஃபன் ரிவர்ஸ், ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் என்ன ஆகிடும்னா வந்து பழைய இதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஒர்க் ஆகும். இப்போ இது வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க, இதை நீங்கள் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேஸ்ன்ற அந்த இது வந்து வராது, திருப்பியும் பழைய இது வந்து உங்களுக்கு எப்படி நீங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்களோ உங்களோட பழைய பவர் செல்லு அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து மாடிஃபை ஆகிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட இது வந்து இனிஷியலைஸ் பண்ணோம். திருப்பியும் நான் வந்து இனிட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து இதோட பைத்தான்ல தான் நான் வந்து ஒர்க் பண்ண போறேன். ஸோ இனிட்னு பண்ணிங்கன்னா நீங்கள் வெறும் இனிட் கூட கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஷெல்ல இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அது வந்து எடுத்துக்கும். இந்த பவர் ஷெல்னு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, வெறும் நீங்கள் காண்டா இனிட்னு கூட கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து திருப்பி வந்து இதுவாகிடும். ஸோ இது நம்ம திருப்பியும் வந்து எஃபெக்ட்ல வரணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா வந்து திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு பவர் ஷெல் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் சைன் இருக்குல்ல, நான் திருப்பி ஓப்பன் பண்ணால் தெரியும் உங்களுக்கு, உங்களுக்கு பேஸ்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் காண்டான் கொடுத்தா போதும், ஏன்னா ஏற்கனவே அது வந்து காண்டா எங்கே இருக்குன்னு சொல்லி கான்ஃபிகர் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ப்ராம்ப்டில். காண்டா ஆக்டிவேட் என்னோட என்விரான்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா டூல்ஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து நீங்கள் வந்து இல்லை உங்களோட பவர் ஷெல்ல நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணணும் உங்களோட விஎஸ் கோட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.